ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடுறோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி நான் வந்து அக்கா கிட்டே சொன்னேன். இது மாதிரிக்கா வேலை கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ மாமா வந்தார். உனக்கு இந்த வேலை வந்து செட் ஆகும்னு தான் நினைக்கிறேன்ப்பா, ஏன்னா இது வந்து ரொம்ப உனக்கு நீ வந்து நல்லா வந்து ஒழுங்காக வந்து அந்த விஷயத்தை வந்து நீ பண்ணனா உனக்கு நிறைய இதில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்ம என்னடா இந்த வேலையில் சேர்ந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, ஏதோ ஒரு முயற்சி தான் கண்டிப்பாக, அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக வந்து அதுக்கான இது வந்து உனக்கு கிடைக்கும், அதனால் நீ எதையும் யோசிக்காதப்பா அப்படின்னாரு. எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை, புரியுது மாமா, நான் வந்து பார்த்துக்கிறேன், சமாளிப்போம் மாமா, வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தானே ஆகணும், ஒரு வழி இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், புரியுதுப்பா நான் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் வந்து எந்த ஒரு வேலையிலுமே வந்து நம்மளுக்கு போன இதில் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது, எதாக இருந்தாலும் வந்து நம்ம சமாளிக்க தான் கற்றுக்கணும், எதாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். எனக்கே முதல்ல வந்து என்னோட இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு வருஷம் வரைக்குமே பிடிக்காம தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஓரளவு வந்து நம்ம எதையுமே வந்து அந்த விஷயத்த பழகிக்கிட்டு நம்ம பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் நானே வந்து என்னை மனசை வந்து யோசித்தேன், சரி நம்ம வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்தா அதில் எந்த விஷயமே நம்ம கற்றுக்க முடியாது, அதுலேருந்து நம்ம வந்து முன்னேறவும் முடியாது அப்படிங்கிறவாது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்குற வேலையை விரும்ப ஆரம்பித்தேன். அந்த வேலையில் எது நம்மளுக்கு கரெக்டாக பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து ஒரு தடவை நம்ம வந்து ஒரு தவற வந்து பண்ணிட்டோன்னா ஒரு வேலையில், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வேலையிலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் வந்து நான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு இது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லாவே தோணுச்சு, சரி பார்ப்போம் நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு வேறு விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வந்து தெளிவான முடிவெடுக்கிறப்ப தான் வந்து அதை நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போக முடியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு எனக்கும் அதுதான் சரியாக தோணுச்சு, சரி பார்ப்போம் நம்ம வந்து எதுவும் வந்து சொல்ல முடியாது அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். இந்த மாதிரி வேலை விஷயம்லாம் சொன்னாங்க மாமா, இதை தான் சொன்னது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், புரியுதுப்பா எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை, நீ பார்த்துக்க, கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அப்புறம் பழகிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு வழியாக வந்து சில விஷயங்கள் நமக்கு இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் மனசில் தோணுச்சு, என்ன அப்படின்னா, அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தால், ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து செய்யணும், அவங்க வந்து படிப்புக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்கள நம்ம தான் வந்து இப்போ படிக்க முடியலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சம்பாரித்து நல்லா இருக்கிற டைமிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கோ இதுக்கோ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலைக்கு வந்து வரப்போகிறோம், அதுலேருந்து நம்ம நல்லா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சமாளித்து இது பண்ணி அதுக்கப்புறம் மறுநாள் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எனக்கு மாமா சொன்ன மாதிரி தான் ஒரு வாரம் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, தனிமையாக இருந்துச்சு, யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க, ஏன்னா நம்ம புதுசாக போய் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்னா யாரும் டக்குன்னு பழக மாட்டாங்க சில இடத்துலலாம். அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் அப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் பழகிடுச்சு, எந்த வேலையுமே நம்மளுக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம அவளுக்கு பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி எல்லாமே வந்து கலந்துருந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் எனக்கு இருந்துச்சு. எப்படியோ வந்து சரி நம்ம பழகிடும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே தான் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறத காட்டியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது, அவங்க சொன்ன வேலையை தகுத்து அதை தாண்டியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஓரளவு முதலாளிக்கு நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வேலை பார்த்தா தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சரின்ட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எவ்வளோ வந்து நல்லா வேலை பார்க்க முடியுமோ
அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் வேலை பார்த்தேன். அதே மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரியே தான், நம்ம வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே யோசித்தேன், சரி நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.